శ్రీలంక పొదుజన ఐక్యం ఉన్నని పొదుజన ఐక్యం ఉన్నని செயலாளர் மைந்த அமரவீரகிர கௌரவ சபாநாயகர் சபாநாயகர் கேக்குறாரு உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி அவர் அதுக்கு ரிப்ளை ஒன்று எழுவிக்காரு. இது நாங்கள் கணக்காலமாக சம்பந்தன் ஐயா தான் இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவராக இருக்கணும்ன்றத நாங்கள் கூறி வந்தோம். அது எத்தனையோ மீடியா பிரீஃபிங்கில் எத்தனையோ டிவியில் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிக்கங்க இந்த நியூஸை. ஆனால் இன்று 70 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஒரு கடிதத்தை சபாநாயகர் கொடுக்குறாங்க. உடனடியாக லீடர் ஆஃப் அப்போசிஷனாக தினேஷ் குணவர்தனையே போடுங்க, தினேஷ் குணவர்தனையை போடுங்கன்னு சொல்ல போல அங்கே நாங்கள் பார்க்குறோம் வெல்கமா எழுப்பி சொல்கிறாரு தினேஷ் குணவர்தனையை கொடுக்கல குமார வெல்கமைக்கு தான் கொடுக்கும்னு சொல்லி. அதுலேயும் பிரச்சனை. ஜனாதிபதி தார் அடுத்த ஜனாதிபதியாக வாரன்றையும் அங்கே ஒரு பிரச்சனை. போட்டு வைக்க பிரச்சனை. இப்போ புதிய கன்ஸ்டியூஷன் கொண்டாரையும் போட்டு வைக்க ஒரு பிரச்சனை. இந்த நேரத்தில் தான் மைந்த அமரவீர கடிதம் கொடுக்குறாரு சபாநாயகருக்கு. இந்த நாட்டில் எதிர்கட்சி தலைவராக சம்பந்தம் தான் இருக்கணும். அதுதான் சரி, அதுதான் முறை என்று சொன்னால் இந்த 70 பேரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட ஐக்கிய முன்னணியோடு தான் தேர்தல் கேட்டாங்க. இவங்க இன்னமும் அவங்களோட மெம்பர், இவங்க இன்னமும் மெம்பர்ஷிப்பில் சரி எடுத்து இல்லை போட்டு இல்லை. இவங்க எதிர்கட்சிக்கு போகிறதுக்கு இவங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மெம்பர்ஷிப்பை விட்டும் இல்லை, இவங்க யூபிஎஃப் மெம்பர்ஷிப்பை விட்டும் இல்லை. அதனால் இவங்க அதுக்குள்ளே இருக்க காட்டையும் இவங்க எங்கட மெம்பர்ஸாக தான் இருப்பாங்க, எதிர்கட்சி தலைவராக சம்பந்தம் தொடர்ந்தும் இருப்பார் என்றே தான் சொன்னாங்க. இது ஒரு நல்ல ஒரு முடிவின்றே தான் நாங்கள் சொல்லிக்கொள்ளணும். ஏன்னு கேட்டால் அரசாங்கத்திலேயும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருந்து கொண்டு ஒப்போசிஷன்லேயும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கிற வந்து எந்த விதத்திலையும் சரிவராது என்றே தான் எங்களுடைய எண்ணம். நன்றி.